வெல்கம் டு சினிராஜா யூடியூப் சேனல். நான் உங்கள் ராஜா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா, நம்ம ஜி தமிழ் தொலைக்காட்சியில் புதுசாக ஒளிபரப்பாக இருக்கிற சர்வைவர் நிகழ்ச்சியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, இன்றைக்கி அந்த நிகழ்ச்சியை பற்றின அப்டேட், அதாவது செகண்ட் ப்ரோமோ இன்றைக்கி விட்டுருக்காங்க, யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, எந்த டயத்தில் வந்து அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம், என்னையிலேருந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் வந்து அந்த ப்ரோமோவில் அடங்கியிருக்கு. ஸோ அந்த ப்ரோமோ மட்டும் இல்லாமல் இன்னும் கூடுதலான சில இன்ஃபர்மேஷன்களையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரியான செய்திகளை தேர்ந்து கொள்ள நம்மளோட சினிராஜா யூடியூப் சேனலை பாருங்கள். அப்படியே கீழே வந்து ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் ஒயிட் ஆக்குனீங்கன்னா நம்ம சேனல் பிரைட் ஆகிடும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ சர்வைவர் இதை பற்றினா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்வைவர் நிகழ்ச்சி எப்படி நடக்கும், எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, எத்தனை நாள் நடக்கும், அதை வந்து யார் வந்து தொகுத்து வழங்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். மேலும் சில விஷயங்களும் அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 12 அன்னையிலேருந்து தான் இந்த ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் 12 ஸ்டார்ட் ஆகிற இந்த சர்வைவர் ஷோ வந்து அடுத்த 90 நாட்கள் வந்து தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு வரும். இந்த ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணுறது யாருன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆமாங்க, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் தான் இந்த ஷோவை வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாரு. செப்டம்பர் 12 அன்னைக்கு நைட் 9:30 டைமில் வந்து இந்த ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆகிறதா இருக்குது. ஸோ அன்னையிலேருந்து டெய்லி வந்து 90 நாட்களுக்கு வந்து 9:30 இந்த ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆகும். இப்போதைக்கு 9:30 சில சீரியல்ஸ் வந்து போயிட்டுருக்கும், அந்த சீரியலோட ஸ்லாட் டைம்லாம் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ 9:30 ஸ்லாட்டில் வரப்போகிற இந்த சர்வைவர் ஷோவில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆக்டர் விக்ராந்த். ஆக்டர் விக்ராந்த் வந்து கக்க கசடரை அப்படிங்கிற படம் மூலமாக வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து அறிமுகமானார். அதுக்கப்புறம் பல படங்களில் ஹீரோவாகவும் நடித்தார், சில படங்களில் வந்து அவர் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டராகவும் நடிச்சிருந்தார். அதை தொடர்ந்து இவர் வந்து இப்போ இந்த ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்காரு. இவர் நடித்து முடிச்சுட்டு இருக்க வெனிலா கபடி குழு பார்ட் 2 படமும் வந்து விரைவில் வெளியாக இருக்குது. இதுக்கு அடுத்தது யார் இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட்ரஸ் விஜயலட்சுமி. விஜயலட்சுமி வந்து ஏற்கனவே வந்து ஒரு ஷோ இந்த மாதிரி கலந்துருப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 2 வந்து ஒரு ஒயிட் கார்டு என்ட்ரியாக வந்திருப்பாங்க. அதில் செகண்ட் ரன்னர் அப்பாவும் பிக் பாஸ் சீசன் 2 வந்திருப்பாங்க. ஸோ அவங்க இதில் வந்து ஒரு முக்கியமாக ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்க. இவங்களுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா விஜய் பார்வதி. விஜய் பார்வதி வந்து ஆல்ரெடி வந்து குக் வித் கோமாளிக்கு வந்திருப்பாங்க, நிறையா இதில் வந்து இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்க இதில் ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்க. அடுத்தது ஆக்டர் நந்தா, அனந்தபுரத்து வீடு போன்ற படங்களில் நடித்த ஆக்டர் நந்தா இந்த இதில் ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்க. அடுத்தது உமாபதி, அடுத்தது பெசன்ட் ரவி போன்றவர்கள் இது பண்ணுறாங்க. பெசன்ட் ரவி ஆல்ரெடி வந்து பல படங்களில் வந்து சண்டை காட்சிகளுக்கு வந்து வந்திருப்பார். அதுக்கப்புறம் காயத்ரி ரெட்டி போன்றவர்களும் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்தது ஆக்ட்ரஸ் சுஷ்டி டாங்கி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா மேகா அப்படிங்கிற படத்து மூலமாக அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் வந்து டார்லிங், இன்னும் சில படங்கள்லாம் வந்து சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தர்மதுரை படத்தில் கூட ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து இதில் ஒரு கன்டஸ்டண்ட்டாக இருக்காங்க. இந்த ஷோ வந்து ஒரு ஈஸியான ஷோ அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது. என்ன ரீசன்னா, இவங்க வந்து இந்த கன்டஸ்டண்ட் வந்து கொண்டு போய் ஒரு தனி தீவில் விட்டுருவாங்க. அந்த தீவில் அவங்க வந்து தன்னோட வாழ்க்கை முறைகளுக்கான தேவையான அனைத்தையும் வந்து அவங்க தான் பார்த்துக்கணும். ஃபுட்டுலேருந்து அவங்க தங்கிக்கிற ஷெல்டர்லேருந்து எல்லாமே அவங்க தான் வந்து பார்த்துக்கணும். ஸோ அதே சமயத்தில் சேனல் சார்பாக அவங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு டாஸ்கையும் வந்து அவங்க கரெக்டாகவும் பண்ணணும். ஸோ அந்த டாஸ்க்கை பொறுத்து தான் வந்து அந்த கன்டஸ்டண்ட்டை வந்து வெளியே அனுப்பலாமா உள்ளே வச்சுருக்கலாமா அப்படிங்கிறத அந்தந்த வாரங்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உருவாகிட்டு இருக்கிற இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது ஒரு 8 கன்டஸ்டன்ட் மாதிரி சொல்லியிருப்போம். டோட்டலாக இதில் வந்து 18 கன்டஸ்டன்ட் வர வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கன்டஸ்டன்ட்லாம் யார் யார் அப்படிங்கிற ப்ரோமோலாம் வந்து அடுத்தடுத்து வெளியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அர்ஜுன் சார் ஹோஸ்ட் பண்ணுற இந்த ஷோ வந்து செப்டம்பர் 12 நைட் 9:30 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து தொலைக்காட்சியில் வந்து கடும் போட்டிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நம்மளோட டிஆர்பி ரேட்டை நம்ம தான் ஏற்றிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு சேனலும் வந்து அவங்களோட டிஆர்பி ரேட்டை ஏற்றுறதுக்காக தான் பார்க்குறாங்க. ஸோ அதுக்காக புதுசு புதுசாக பல ஷோக்களை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போது விஜய் டிவி பார்த்திங்கன்னா அடுத்து பிக் பாஸ் சீசன் 5 ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்காங்க. இப்போது ஜி தமிழ் வந்து அதுக்கு போட்டியாக இந்த சர்வைவரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்து மக்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சி, அதாவது சர்வைவர் 1, அதாவது சர்வைவர் வந்து வருஷம் நடக்கும் இனிமேல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பிக் பாஸ் எப்படி சீசன் 1, சீசன் 2, சீசன் 3, சீசன் 4 போயிட்டே இருக்கும், அதே மாதிரி தான் சர்வைவர் 1, சர்வைவர் 2 அப்படின்னு போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இந்த ஷோ வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப ப்ராப்ளம் ஆகி ஒரு டிஆர்பி ஹை லெவலாக கொடுக்குற ஒரு ஷோவாக மாறுறதுக்கு என்னுடைய சார்பாகவும் நம்மளோட சினிராஜா யூடியூப் சேனல் சார்பாகவும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இது போன்ற சினிமா சம்மந்தமான செய்திகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, நம்மளோட சினிராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி இன்னும் ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்குமாறு இப்பொழுது இந்த நொடியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா. பாய் பாய்.